ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லவ் கேமிங் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தம்ப்னெயில் பார்க்கும்போது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுக்கு ஃப்ரீயாக லெஜெண்டரி எமோட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நம்மளே, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு எமோட், லெஜெண்டரி எமோட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு வந்து ரெடீம் கோட் மூலமாக கொடுக்க போகிறாங்களா இல்லை ஈவெண்ட்ஸ் மூலமாக கொடுக்க போகிறாங்களா சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது கூட வந்து பார்த்தா அப்கமிங்கில் வரப்போது, அதாவது நெக்ஸ்ட் வரப்போகிற டாப் அப் இவெண்ட் என்ன, அதுக்கப்புறமா வரப்போகிற டாப் அப் இவெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தா இன்குபேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இன்குபேட்டரோட அந்த 50% ஆஃபர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தா இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணால் இந்த ஒரு அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தினா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்மளோட போய் ஆப்பில் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ரைட்டு. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு, அதாவது 6ஆம் தேதி இருக்கு இல்லையா நாளைக்கு மக்களே, அதாவது இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இன்குபேட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஒரு மியூசிக்கல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்குபேட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தா நிறைய பேர் ப்ரோ இது வந்து எப்போ ப்ரோ நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இவெண்ட் வரும், டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரும்ல ப்ரோ, அது வந்து எப்போ ப்ரோ வரும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்தா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க மக்களே, ஓகேங்களா? ஸோ நீங்கள் நைட்டு 12 மணிக்கு, அதாவது 6ஆம் தேதி நாளைக்கு நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. எதுக்கு எல்லாருமே கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து கண்டிப்பாக தெரியும், ஓகேங்களா? ஸோ கடைசி நாளில் ஸ்பின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண்ணால் ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுக்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க இந்தியன் ஸ்டோரில். ஸோ அதனால் வந்து பண்ணால் அதனால தான் கேட்டுட்ருக்கீங்கன்னு சத்தியமாக தெரியும். ஸோ அதனால் வந்து பண்ணால் நம்மளுக்கு இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் டைமெல்லாம் வச்சுருக்கீங்க மறக்காமல் ஸ்பின் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற அப்டேட் என்ன பார்த்தினா, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து வரப்போகிற டாப் அப் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் பீட்ஸ் டாப் அப் இப்படி தான் மக்களே. ஸோ அதில் வந்து பண்ணால் ஒரு லூட் பாக்ஸு ஒரு எமௌண்ட் வந்து கொண்டு வரப்போறாங்க, ஓகேங்களா? இந்த ஒரு எமௌண்ட் இந்த லூட் பாக்ஸ் வந்து எப்போ நெக்ஸ்ட் வர டாப் அப் பண்ணி எப்போ ப்ரோ நமக்கு வந்து வரும், அதுக்கான டேட் சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ அந்த டேட் வந்து பண்ணால் 9ஆம் தேதி மக்களே, ஓகேங்களா? ஸோ 9ஆம் தேதி நமக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்களா, அதில் வந்து பண்ணால் ஒரு சூப்பரான ஒரு எமோட்டு சூப்பரான ஒரு லூட் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ லூட் பாக்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த நல்ல எஃபெக்டோட கொடுத்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட் மக்களே, இது வந்து ஒரு லெஜெண்டரி ஒரு எமௌண்ட் தான், சூப்பராக இருக்குது. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறேன் போல் அந்த சிக்கன் அப்படியே பூரா கருவி போய் அப்படியே வேஸ்ட்டாக போய் அப்படியே கீழே தூக்கி போகிற மாதிரி ஒரு எமௌண்ட். ஸோ நல்லா இருக்குது, இந்த ஒரு எமௌண்ட் வெறித்தனமாக தான் இருக்குது, நல்லாவே இது பண்ணியிருக்கானுங்க. இந்த ஒரு எமௌண்ட் வந்து பண்ணால் இந்த ஒரு ஸ்குவாட் பீட்ஸ் இந்த ஒரு கொலாபரேஷன் மூலமாக நம்மளுக்கு வந்து வந்திருக்க ஒரு எமௌண்ட் தான் மக்களே. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பண்ணால் வர 9ஆம் தேதி நம்ம இந்தியன்ஸருக்கு வந்து பண்ணால் அப்டேட் பண்ண போகிறாங்களா. ஸோ அதில் வந்து பண்ணால் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற டாப் அப் உண்டு. ஸோ அதுக்கப்புறமா 15ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு டாப் அப் உண்டு வரப்போகுது, என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளாஷ் டாப் அப் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வரப்போகுது மக்களே. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஆமை பெட்டும் ஆமை பெட்டு ஸ்கின்னு ரெண்டு ஸ்கின் வரப்போது, அது கூட வந்து போனால் எமோட்டும் நம்மளுக்கு வந்து கொண்டு வரப்போகிறாங்க மக்களே. ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல, ஸோ சூப்பராக இருக்குது. இந்த ஒரு ஆமை பெட்டோட பவர் எல்லாருமே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பெட்டு வந்து பார்த்தா 100 டைமண்டு, அப்புறம் அந்த இந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா 200 டைமண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் ஸ்கின் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 500 டைமண்டு அந்த ஸ்கின்னும், அப்புறம் பார்த்தா ஒரு எமௌண்ட்டும் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பண்ணால் வரப்போகிற 15ஆம் தேதி வரப்போகிற ஒரு ஒரு டாப் அப் உண்டு, அதாவது ஃப்ளாஷ் டாப் அப் உண்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ யார் யாரெல்லாம் இந்த ஒரு ஆமை பெட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கம்மா மாசம் சொன்னால் இதோட எமௌண்ட்டெல்லாம் பாருங்கள், உண்மையிலே வேறு லெவல் வெறித்தனமாக இருக்குது மக்களே. இந்த பெட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா, இந்த எமௌண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மக்களே, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், முக்கியமா நான் வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன், ஓகேங்களா? ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே ரைட் மக்களே. நெக்ஸ்ட் பார்க்க போகிற அப்டேட் என்ன பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஒரு த்ரோன் எமோட் இருக்கு இல்லையா, சாரி த்ரோன் எமோட் பாருங்க, பைரேட் எமோட் இருக்கு இல்லையா, கொடியுன்ற எமோட் நம்மளுக்கு வந்து ரிட்டன் பேக்கில் கொண்டு வரப்போறாங்களா, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்க, ஸோ தமிழில் வச்சோன்னே தமிழில் வச்சிருப்பேன், இதுதான் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு நினச்சி தான் வந்திருப்பீங்க. ஸோ இது நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறது கிடையாது, இது நம்மளுக்கு வந்து ரிட்டனில் கொண்டு வர போகிறாங்களா இண்டஸ்ட்ரோருக்கு. பட் எப்போ கொண்டு வர போகிறாங்க அதுக்கான டேட் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியல, ஆனால் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி லீக்கர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க மக்களே, ஓகேங்களா? இது வந்து ஃப்ரீ கிடையாது. ஸோ நல்லா கால் கொடுத்து கேட்டுக்கோங்க, ஓகேவா? இந்த ஒரு எமௌண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த பயிர் அந்த கொடியுன்ற எமௌண்ட் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறது கிடையாது, இந்த ஒரு எமௌண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களா. ஸோ இதுக்கான ப்ரூஃப் என்ன ப்ரோ, இதுக்கு எப்படி ப்ரோ அவங்களை நம்புறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃபையும் நான் வந்து காமிக்கிறேன், ஏன்னா இது வந்து பண்ணால் ஃப்ரீ ஃபயர் அஃபீஷியலாகவே அவங்க வந்து கொடுத்துருந்தது தான், ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க தான் சத்தியமாக இன்ன வரைக்குமே எனக்கு தெரியல. பட் இந்த ஒரு போஸ்ட்டை பாருங்கள், உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். இந்த ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
பிப்ரவரி 2nd நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணுறது ஓகேங்களா. பட் நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணல, இன்றைக்கி வந்து வரணும் 5th ஆகிப்போச்சு. ஆனால் இந்த ஒரு எமௌண்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணல, அந்த பண்டலோட சேர்த்து நமக்கு வந்து அப்டேட் பண்ணுறது. பட் நம்மளுக்கு ஒன்றுமே அப்டேட் பண்ணல. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடீம் கோடு மூலமா கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி யூடியூபர்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ ஹிந்தி யூடியூபரில் இந்த அஃபீஷியல் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சாம்பியன்ஷிப்பில் அந்த டோர்னமெண்ட் கிராண்ட் ஃபைனலுக்கு இந்த ரெடீம் கோடு மூலமா கொடுக்க போகிறாங்க இந்த எமௌண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அது நியூ புது எமௌண்ட் இல்லையா, ஸோ அதனால் அது மூலமா கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கான கன்ஃபார்ம் டேட் வந்து கிடச்சுன்னா இன்னொரு வீடியோ சொல்கிறேன் ஓகேவா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய்.